வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட ஒரு யூனிக்கான ஒரு கேமிங் இயர்பட்ஸ் வந்து இருக்கு. ஸோ போட் இமார்டல் கட்னா பிளேட் இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் இன் இண்டியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட மற்ற ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். அப்புறம் இங்கே கீழே எம்ஆர்பின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4000 வந்து போட்டிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது பார்த்தீங்கன்னா 2200 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு வந்து டைப் சி கேபிளும் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா ஏடிப்ஸ் இருக்காது, ஏன்னா அதில் வந்து ஹாஃப் இன் ஏ டைப் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஏடிப்ஸ் வந்து இல்லை. அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வழக்கமாக எப்பயுமே போட்டில் தர சேம் பேப்பர் ஒர்க்ஸ், அதை வந்து ஓரமாக வந்து வச்சுருவோம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக வந்து இருக்குது. ஸோ யா இதான் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ். இப்படி வந்து ஸ்லைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வாவ், சவுண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே ட்யூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து 3 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதோட ரிவ்யூவில் பல வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண இயர்பட்ஸ்லேயே இந்த இயர்பட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூனிக்காக ரொம்பவுமே சூப்பரான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டாலிக் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ப்ரீமியமாக வந்து இருக்குது. அதே சமயத்தில் இது பார்த்தீங்கன்னா நார்மல் இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டியூரபுளாகவுமே வந்து இருக்கும். என்ன வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக வந்து இருக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. அநேகமாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான டிசைன் இருக்குன்னு வந்து சொல்லுவேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக போட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே கீழே டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ஆர்ஜிபி லைட்டிங் இருக்குல்ல, ஸோ இந்த ஆர்ஜிபி லைட்டிங் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி ஸ்லைட் பண்ண ஒரு சவுண்ட் வரும்ல, சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த சவுண்டு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும், அநேகமாக ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வந்து போயிடும். திரும்பி சவுண்ட் ஆன் பண்ணுறதுக்கு சேம் தான், நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து சவுண்ட் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் சவுண்டு வந்துடுச்சு. அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன் ஏ டைப் ப்ளஸ் ஸ்டெம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக இதில் இருக்கிற மாதிரி ஹாஃப் இன் ஏ டைப் டிசைன் எனக்கு வந்து செட் ஆகாது. எனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ரப்பர் டெப்ஸ் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிட்டிங் வைஸ் எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து இருந்துச்சு. இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண ஹாஃப் இன் இயர் டைப் இயர்பட்ஸில் இந்த இயர்பட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுளான ஃபிட் வந்து இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபிட் சப்ஜெக்டிவ், உங்களுக்கு எது நல்லா செட் ஆகுதுன்னு நீங்கள் தான் வந்து பார்த்து வந்து சூஸ் பண்ணோம். அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் இந்த இயர்பட்ஸ்லேருந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வேக்கன் பேர் டெக்னாலஜிக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து கேஸ்லேருந்து இந்த இயர்பட்ஸை வந்து ஸ்லைட் பண்ணி வெளியெடுக்கிறதுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து பேராயிரு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி ஈஸியான 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கொடைக்குன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேருந்து ஒரே ஒரு ஆடியோ கொடைக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பிசி கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து ஏஏசி ஆடியோ கொடைக்கு வந்து கொடுத்துருக்கணும். இதை விட பாதி விலையில் இருக்க நிறைய இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஏசி சப்போர்ட் வந்து பண்ணோம். ஏன் இந்த இயர்பட்ஸில் தரலன்னு எனக்கு வந்து தெரில. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா வந்து IPX4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு கேமிங் இயர்பட்ஸ்னால இதில் கேமிங் மோடு இல்லாமல் வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து பீஸ்ட் மோடு எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 50 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். அதனால் வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேம்ஸ் விளாடும் சரி, நான் வந்து அந்தளவுக்கு பெருசாக இந்த வித டிலேஸ்மே வந்து ஃபேஸ் பண்ணலாம். அதனால் கேமிங்க்கு நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு லேட்டன்சி டெஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ் டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 50 hours பெரிய மேசிவான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 10 hours வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான பேட்டரி லைஃப் தான். இது போக இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 10 minutes சார்ஜ் போட்டால் போது இதில் வந்து 3 hours வரைக்கும் பிளே டைம் வந்து கிடைக்கனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலையப்படுதே வில. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து இஎன்எக்ஸ் டெக்னாலஜிக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுடு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் இம்மார்டல் கட்னா பிளேட் இயர்பட்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 mm ஒரு பெரிய டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 13 mm பெரிய டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. ஆனால் இதோட மற்ற டோன்ஸ் இருக்குது, மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரிபிள், அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ மிட் டோன் அண்ட் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் வந்து இருந்துச்சு. சவுண்ட் செப்பரேஷனுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ ஓவராலாக 2200 rupees ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து இன்னுமே வந்து பெட்டராக வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ 2200 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் இருந்தான்னு கேட்டிங்கன்னா, 2200 rupeesக்கு இந்த இயர்பட்ஸில் வந்து டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. ரொம்ப யூனிக்காக அதே சமயத்தில் ரொம்ப ப்ரீமியமாக அட்ராக்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி லைஃப், கால் குவாலிட்டி, கேமிங் மோட் அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர மோஸ்ட் ஆஃப் தி இயர்பட்ஸ்லேருந்து ஏஎன்சிக்கான சப்போர்ட் வந்து இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஏஎன்சி வந்து கொடுக்கல. அப்புறம் மெயினாக வந்து இதில் ஏஎஸ்சி ஆடியோ கோடை கட் பண்ணது ஏன்னு தெரியல, கண்டிப்பாக அதில் வந்து ஏஎஸ்சி ஆடியோ கோடைக்கு வந்து இருந்திருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேருந்து மிஸ் ஆகுது. ஸோ நான் பர்சனலாக உங்களை வந்து இந்த இயர்பட்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக ரியல்மி பட்ஸ் T300 வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து OnePlus Nord Buds 2R கூட வந்து வாங்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆடியோ குவாலிட்டி வந்து இருக்கும். மெயினாக ரியல்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎன்சிக்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரியல்மி தான். அண்ட் செகண்ட் மேபி OnePlus நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து யாரெல்லாம் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கணும். அண்ட் மற்றபடி உங்களுக்கு வந்து ஹாஃப் இனியர் டைப் டிசைன் தான் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.